மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் சமிப்புடன். வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் முக்கிய வேட்பாளர்கள் மீது தாக்குதல் திட்டம் என புலனாய்வு கசிவு, விசாரணை அறிக்கையை உடனடியாக கோரும் நீதிமன்றம். தென்னிலங்கை வேட்பாளர்களின் வடக்கு பரப்புரைகள் தீவிரம், சஜித் அனுபவை தொடர்ந்து ரணிலும் நாளை வடக்கிற்கு பயணம். இனப்பிரச்சினை தீர்வை வெளியிடாத வேட்பாளர்களை நம்புவது அபத்தம் என்கிறார் ஸ்ரீகாந்தா. விருப்பு வாக்களிப்பு பொது வேட்பாளரை பலவீனப்படுத்தும் எனவும் எச்சரிக்கை. விக்னேஸ்வரனை தமிழர்களே கணக்கெடுப்பதில்லை என அனுரகுமார் கிண்டல். இலங்கையின் பொருளாதாரத்தை அனுர சீரழிப்பார் என்ற கருத்திற்கு பதிலடி. பாஜகவுடன் முரண்பட்ட இந்தியாவின் மல்யுத்த முகங்கள் காங்கிரஸில் இணைவு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிட்டும் எனவும் ஊகம். பிரான்சின் புதிய பிரதமர் மிச்சேல் பார்னியர் அரச தலைவர் மெக்ரனுடன் ஆலோசனை. நம்பிக்கையில்லா பிரேரணையை தடுக்க கட்சிகளுடன் தொடர் பேச்சு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் அரச தலைவர் தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களில் ஒருவர் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதான தகவல்கள் புதிய பரப்புரைகளை ஆரம்பித்துள்ளன. ஆயினும் இந்த தகவல்கள் குறித்து வேட்பாளர்கள் யார் என்ற விடயம் பகிரங்கப்படுத்தாத நிலையில் இந்த விடயத்தில் கொழும்பு நீதிமன்றம் அவகாசம் தலையிட்டுள்ளது. இந்த தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்த திட்டங்கள் போடப்பட்டுள்ளதான செய்திகள் வந்திருப்பதால் வாக்காளர்களின் அனுதாபத்தை தேடும் வகையில் இந்த செய்திகள் வெளிவந்திருக்கலாம் என்ற ஊகங்களும் எழுந்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்த மேற்கொள்ளப்பட்ட திட்டம் தொடர்பில் ரகசியமான அறிக்கையொன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீதவானிடம் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையை ரகசியமாக பேணுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. குறித்த தாக்குதல் தொடர்பிலான தகவல்களை குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு வழங்கிய நபரை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறும் அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தாக்குதல் குறித்த விசாரணை குறித்து அறிவிக்குமாறு நீதவான் திலினி கமகே குற்ற விசாரணை பிரிவுக்கு அறிவித்துள்ளார். இலங்கையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தென்னிலங்கை பிரதான வேட்பாளர்களின் வடக்கு பயணங்களும் பரப்புரைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு சென்று இரண்டு பரப்புரை கூட்டங்களில் பங்கேற்க உள்ளார். இலங்கையில் தேர்தலுக்கு சில நாட்களே உள்ள நிலையில் பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டு தேர்தல் பரப்புரைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த வாரம் சஜித் பிரேமதாஸ் வடக்கிற்கு பயணம் செய்திருந்த நிலையில் நேற்று அனுரகுமார் திசாநாயக் சென்றிருந்தார். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கே நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு பரப்புரைகளை மேற்கொள்ளவுள்ளார். யாழ்ப்பாணத்தின் வட்டுக்கோட்டை உடுப்பட்டி ஆகிய இடங்களில் பரப்புரை கூட்டங்கள் இடம்பெறவுள்ளதால் அதற்கான ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன. தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல்களில் வாக்களித்து தாயகத்தில் இடம் கொடுத்தால் சிங்கள குடியேற்றங்கள் உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை தமிழ் மக்களை ஏற்படுத்திக் கொள்ளும் நிலை ஏற்படும் என தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் குடிசார் சமூக பிரதிநிதி சி ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார். இதனால் நல்லூரில் விகாரை கட்டப்படும் சூழலும் எதிர்காலத்தில் உருவாகலாம் என கூறிய அவர், ஜனாதிபதி தேர்தலில் இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்குகளை பயன்படுத்துவது தமிழ் பொது வேட்பாளரை பலவீனப்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். அப்ப நாங்களும் தமிழ் மக்களும் சேர்ந்து ஒரு ஜனாதிபதியை, ஒரு சிங்கள ஜனாதிபதி ஒரு ஆளை தெரிவு செய்துவிட்டு நாளைக்கு அவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் என்று சொல்லி எங்களால் ஒரு நாளும் குரல் எழுப்ப முடியாது. அந்த குரலுக்கு எந்தவித மரியாதையும் கிடைத்து விடவும் முடியாது. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இன்றைக்கு சிங்கள கட்சிகளை நாங்கள் தாயகத்திலே அனுமதித்தால் நாளைக்கு சிங்கள குடியேற்றங்கள் தாயகத்தில் வருவதற்கான சூழல் உருவாகும். விகாரைகள் கட்டுவதற்கான சூழல் உருவாகும். நல்லூரில் கூட விகாரைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகக்கூடிய அபாயங்கள் எல்லாம் இருக்கிறது. சிங்கள கட்சிகளை நாங்கள் இங்கே இடம் கொடுப்போமங்க. அது எங்களுடைய தேசியத்தை முழுமையாகவே பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கு. ஆகவே இந்த பாதிப்புகள் காரணமாக நாங்கள் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை
இருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். அடுத்த இன்னொரு கேள்வி வருகின்றது, இரண்டாம் விருப்ப வாக்கை அளிக்கலாமா என்கின்ற கேள்வி வருகிறது. ரெண்டு காரணங்களுக்காக இரண்டாம் விருப்ப வாக்கை அளிக்கக்கூடாது என நான் இங்கு கூற விரும்புகின்றேன். ஒன்று, இரண்டாவது விருப்ப தேர்வுக்குரியவர் அன்று தென்னிலங்க வேட்பாளர்கள் எவருமே இல்லை. அவை விருப்ப தேர்வுக்குரிய தமிழ் மக்களினால் விருப்பத்துக்குரியவர்கள் அன்று எவரும் இல்லாத நிலையில் நாங்கள் தென்னிலங்க வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது. இரண்டாவது விஷயம், நாங்கள் தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது ஒரு இலக்கின் அடிப்படையில் நாங்கள் நிறுத்துகின்றோம். அந்த இரண்டாவது விருப்ப வாக்கை நாங்கள் சிங்கள வேட்பாளருக்கு அளிப்பதன் மூலம் அந்த முதலாவது விருப்ப வாக்கினுடைய இலக்கை பலவீனப்படுத்துவதாக அமையும். அப்ப முதலாவது வாக்கிய அந்த பொது வேட்பாளருக்கான வாக்கியை பலவீனப்படுத்துவதாக இரண்டாவது வாக்கு வரக்கூடியதான சூழல் இருக்கு. ஆகவே இரண்டாவது வாக்கை அளிப்பது பற்றி நாங்கள் நினைத்தே பார்க்க முடியாது என்றே நான் நினைக்கின்றேன். இலங்கையின் பொருளாதார நெருக்கடி மற்றும் ஊழல் மோசடிகளுக்கு தீர்வு காண முற்படும் தேசிய மக்கள் சக்தி ஏன் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு திட்டம் குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க மறுக்கின்றது என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா கேள்வி எழுப்பியுள்ளார். தமது கையில் ஆட்சியை ஒப்படைக்குமாறு வெளிப்படையாக கூறும் அனுரகுமார திசா நாயக் ஏன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் மௌனம் காப்பதாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் வினவியுள்ளார். பல்வேறு பிரச்சனைகளுக்கு திட்டவட்டமாக வெற்றொன்று துண்டு ஒன்றாக பரிகாரங்களை முன்வைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் நண்பர் அனுரகுமார திசநாயக, இனப்பிரச்சினை தொடர்பிலே தங்களுடைய தீர்வு என்ன, தாங்கள் முன்வைக்கின்ற திட்டம் என்ன என்பதை இனியாவது எமது மக்களுக்கு முன்னாலே சமர்ப்பிக்க வேண்டும். முழு இலங்கை தீவுக்கும் அவர்களதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். இதிலே அவர்கள் ஒழித்து பிடித்து விளையாட முடியாது. நாங்கள் எங்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு கை கொடுங்கள். ஆட்சிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அரசாங்கத்தை அமைப்போம். பின்னர் நாங்கள் எல்லோரும் மேசையிலே ஒன்றாக உட்கார்ந்து பேசி தீர்ப்போம் என்கிற இந்த கதைகள் எல்லாம் எத்தனையோ பேசிய கதைகள். எத்தனையோ பேர், பண்டாரநாயக, ஜேஆர் ஜெயவர்தன, ஸ்ரீமாவோ, இப்படி எத்தனையோ பேர், ஏன் மறைந்த பிரேமதாஸ், இப்படி எத்தனையோ பேர், இவையெல்லாம் புளித்து போன பழைய கதைகள். இந்த கதைகள் எல்லாம் சொல்லப்பட்ட பின்னர் தான் இந்த யுத்தம் வெடித்தது, நீடித்தது. முரட்டுத்தனமாக மூர்க்கத்தனமாக எமது மக்களிலே 1.5 லட்சம் பேர்களுடைய உயிர்களை பலியெடுத்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது என்கிற அந்த கசக்கு கடுமையான உண்மையை நாங்கள் தினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கவர்ச்சி நடிகை, திரைப்பட நடிகை, திரைப்படத்திலே தன்னுடைய கவர்ச்சி அம்சங்களிலே சிலவற்றை காட்டி வேறு சிலவற்றை மறைப்பதை போல நண்பர் திசநாயக் அவர்கள் பல்வேறு பிரச்சனைகளிலே பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக பேசிக்கொண்டு இந்த விவகாரத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனையில், இந்த நாட்டின் தேசிய கேள்வியாக தொடர்ந்து நீடிக்கின்ற இன பிரச்சனையில் தன்னுடைய தீர்வு திட்டம் என்ன என்பதை, அல்லது அதனுடைய எல்லை கோடுகளை உள்ளார்ந்த சில அடிப்படை அம்சங்களையாவது சுட்டிக்காட்ட தயங்குகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதிலே தமிழ் மக்களுடைய காதிலே யாரும் பூச்சுட்ட முடியாது. தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழ் மக்கள் கேட்காத நிலையில் நான் அவரை கண்டுகொள்வேனா என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய உலகில் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது என்றும், அரசாங்கங்கள் இன்னொரு அரசாங்கங்களுக்கு தான் ஆதரவை வழங்குகின்றன என்றும் அவர் கூறினார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசா நாயக் ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பை பெறும் யோசனைகளோ அவரிடம் இல்லை என சி வி விக்னேஸ்வரன் அண்மையில் தெரிவித்திருந்தார். நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் கூறியிருந்தார். ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்றும் விமர்சித்தார். இதற்கு பதில் வழங்கியுள்ள அனுரகுமார திசா நாயக் விக்னேஸ்வரன் கூறுவதை தமிழர்களே பொருட்படுத்துவதில்லை, நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இன்றைய உலகில் எந்த ஒரு நாட்டையும் சார்ந்திருக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது என்றும், அரசாங்கங்கள் இன்னொரு அரசாங்கங்களுக்கு தான் ஆதரவை வழங்குகின்றன, தனிநபருக்கு அல்ல என்றும் அனுரகுமார கூறியுள்ளார். இதனால் இந்தியாவுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய விடயங்களில் இந்தியாவுடன் நெருக்கமாக பணியாற்றுவேன் என்றும், சீனாவுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டிய விடயங்களில் சீனாவுடன் நெருக்கமாகவே பணியாற்றுவேன் என்றும் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்கின்றார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து யாருடைய கருத்தை மக்கள் கேட்கின்றார்கள் என்பது தெரியவரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரின் கருத்தை கேட்பதில்லை என அன்புகுமார் தேசாநாயக்க தெரிவித்தமை தொடர்பாக ஐபிசி தமிழ் செய்தி பிரிவு அவருடன் வினவிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியினால் அமைக்கப்படவுள்ள அடுத்த அரசாங்கத்தின் பிரதம வேட்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி கரணி அமரசூரியவை முன்னிறுத்துவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைவதற்கு முன்னர் அதற்கான செயற்பாடுகள் நிறைவு செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் மத்தியில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்கவிற்கான ஆதரவு மேலோங்கியுள்ளது. இந்த நிலையில் அடுத்த அரசாங்கத்தை அமைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் அடுத்த கட்ட நகர்வுகளை தேசிய மக்கள் சக்தி மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையில் தமது கட்சி தலைமையில் அமையும் அடுத்த அரசாங்கத்தின் பிரதமராக கரணி அமரசூரியவை முன்னிறுத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் தமது பிரதமர் வேட்பாளர் விடயத்தில் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்கா ஆகியோருக்கும் சவால் விடுப்பதற்கான நகர்வுகளையும் தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோரால் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியாது என தேசிய மக்கள் சக்தி திடமாக நம்புவதாகவும் அரசியல் வட்டார தகவல்கள் குறிப்பிடுகின்றன. நாட்டை பிரிப்பதற்கு எந்த ஒரு கட்சிக்கும் தாம் இடமளிக்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொது என பெருமுனம் என ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேகிவளையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தாம் நடைமுறைக்கு மாறான தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கப் போவதில்லை எனவும் கூறியுள்ளார். நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் நடைமுறைப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை கொண்ட கொள்கைகளை மட்டுமே முன்வைப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தாம் அரசாங்கத்தை அமைக்கும் போது நாட்டுக்கு பாதகமான சட்டமூலங்களை நிறைவேற்றுவதை தவிர்ப்போம் என அவர் கூறியுள்ளார். இந்த தேசத்தை பிளவுபடுத்த எந்த கட்சியையும் அனுமதிக்க மாட்டோம் என கூறியுள்ள நாமல் ராஜபக்ச நாட்டின் அபிவிருத்தியை மையமாக கொண்ட வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் எனவும் சூளுரைத்துள்ளார். ஜனாதிபதி பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டால் அரசதுறையை வலுப்படுத்துவேன் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். மகிந்த ராஜபக்ச அதிகாரத்தினால் அல்லாமல் தொலைநோக்கு மற்றும் மூலோபாய வேலை திட்டத்தின் மூலம் அரசதுறையை விரிவுபடுத்தினார் எனவும் அதனை முன்மாதிரியாக கொண்டு செயற்பட தாம் எதிர்பார்த்துள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். மகிந்த ராஜபக்சவின் முயற்சியினால் மாகாண சபைகள், விமான நிலையங்கள், மருத்துவமனைகளை அபிவிருத்தி செய்யப்பட்டதுடன் பட்டதாரிகளை அரசாங்கத்துறையில் ஒருங்கிணைத்ததாகவும் எனினும் இந்த திட்டம் 2015 முற்றிலும் இல்லாது செய்யப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தபால் மூல வாக்களிப்பு அண்மித்தவுடன் அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு அறிவிப்பு வெளியானதாகவும் அதனால் அரசு ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் நாமல் ராஜபக்ச கூறியுள்ளார். எனினும் சில அரசியல்வாதிகள் முன்னர் அரசுத்துறை ஊழியர்களை எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை பார்த்ததாகவும் ரணில் விக்ரமசிங்கவை நாமல் ராஜபக்ச மறைமுகமாக விமர்சித்துள்ளார். இதேவேளை புத்தளம் கடையாமோட்டையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ச பௌத்த கலாச்சாரத்தை மையமாக வைத்து கட்டியெழுப்பப்பட்ட எமது தாய்நாட்டில் ஏனைய கலாச்சாரங்களை பாதுகாக்கும் பொறுப்பு தாம் அமைக்கும் அரசாங்கத்திற்கு உண்டு என அவர் கூறியுள்ளார். இன்று மகா சங்கத்தினர் அவமதிக்கப்படுவதாகவும் மகா சங்கத்தினரை அவமதிப்பது இந்நாட்டின் பௌத்த கலாச்சாரத்தை அவமதிப்பது போன்றதாகும் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். மறுபுறம் நாட்டை காப்பாற்றிய போர் வீரன் அவமானப்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் உயிர் தியாகம் செய்ததன் மூலமே அடுத்த தலைமுறையினர் சுதந்திரமாக சுவாசிக்கும் சூழல் உருவானது எனவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் உள்ள சில அரசியல்வாதிகள் தமது குறுகிய அரசியல் நலன்களுக்காக சர்வதேசத்திற்கு சென்று போர் வீரர்களுக்கு துரோகம் இழைத்துள்ளனர் எனவும் அவர் சாடியுள்ளார். 13வது அரசியலமைப்பினூடாக தமிழ் மக்களின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வு காணாவிட்டால் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் வெளிநாடுகளுக்கு புலம்பெயரும் நிலை ஏற்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார். எனவே தமிழ் இளைஞர்கள் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தவறான தலைவர்களின் பின்னால் செல்லக்கூடாது எனவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். சவால் என்னவென்றால் அங்கே பாரியர் வழி குடிபெயர்வு நிகழ்கிறது. வடக்கு மாநிலத்தில் கிழக்கு மாநிலத்திலும் தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் கனடாவை நோக்கியும் ஆஸ்திரேலியாவை நோக்கியும் ஐரோப்பாவை நோக்கியும் போய்கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் ஜனத்தை குறைகிறது அங்கே. ஆகவே அப்படி பார்த்தால் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய யாப்பில் இருக்கக்கூடிய அரசியல் ஆப்பிலே பயன்படுத்தி அது மூலம் 13 திருத்தத்தை மாகாண சபை அமைக்காவிட்டால் அமைத்து அங்கே அரசியல் சமூக பொருளாதார திடமான நிலைமை ஏற்படுத்தாவிட்டால் எதிர்காலத்திலே சமஷ்டி என்ற அமைப்பு வந்தாலும் கூட அங்கே வாழ்வதற்கு தமிழ் மக்கள் எஞ்சியிருக்க மாட்டார்கள், ஜனத்தை குறைந்துவிடும். ஆகவே இதை மனதில் கொள்ள வேண்டும். இன்று இந்த ஊடக சந்திப்பில் பேசிக்கொண்டிருக்கும் நான் எனக்கு எனது கட்சிக்கும் சமஷ்டி என்ற உடன்பாடு
இருக்கிறது, எனக்கு உடன்பாடு இருக்கிறது. இலங்கை சபஸ் குடியரசு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அது கூட்டணி நிலைப்பாடு அல்ல, ஐக்கிய கூட்டணி நிலைப்பாடு அல்ல. ஆகவே குறைஞ்சபட்ச நிலைப்பாடுகளை கமாண்ட் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அது நடைமுறை அரசியல். யுத்தம் முடிந்தது 2009 வருடத்திலே 15 வருடங்கள் ஆகிவிட்டன. இதற்குள்ளே உலக நாடுகளுக்கு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கின்றோம். ஐநா சபைக்கு, ஐநா மனித உரிமை ஆணையத்துக்கு, அமெரிக்காவுக்கு, இந்தியாவுக்கு, ஐரோப்பாவுக்கு, கனடாவுக்கு, ஆஸ்திரேலியாவுக்கு சந்தர்ப்பம் வழங்கியிருக்கிறோம். ஆனால் உலகம் எங்களுக்கு இன்னும் தீர்வை தரவில்லை, நயத்தை பெற்று தரவில்லை. உலக ஒழுங்கு அப்படி இருக்கிறது. உலக ஒழுங்கு என்பது அந்தந்த நாடுகள் தேசிய நலன் அடிப்படையில் தான் இருக்கிறது. இதை கேட்கின்ற அனைத்து மக்களுக்கும், அறிவுள்ளவர்களுக்கும், வடகிழக்கு ஈழத்தமிழ் சகோதரர்களுக்கு நன்றாக புரியும் நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே தான் இன்று யாப்பில் இருப்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டு திடப்படுத்திக் கொண்டு அடுத்த கூட்டத்தில் நாங்கள் நகர்வோம் என்று கூற விரும்புகிறோம். அதுக்கு வாய்ப்பு தரக்கூடிய ஒரே தலைவர், எதிர்கால ஜனாதிபதி, எங்கள் வேட்பாளர் சஜித் பிரபாச பாத்திரம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அது தவிர தமிழ் இளைஞர்கள் வடகிழக்கிலே உணர்வால் அல்லுண்டு போகக்கூடாது. அது அர்த்தம் இல்லையா? அல்லுண்டு போய் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய, வடகிழக்கில் இருக்கக்கூடிய, நாடுமுழுக்க இருக்கக்கூடிய ஆளுமையுள்ள, காத்திரமுள்ள தமிழ் அரசு தலைவர்களையும் கட்சிகளையும் நிராகரிக்க கூடாது. தமிழரசு கட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கினாலும் பிரச்சார நடவடிக்கையில் தாம் ஈடுபட போவதில்லை என வடமாகாண அவைத் தலைவரும் தமிழரசு கட்சியின் துணைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் வலுவான தீர்மானம் எனவும் அதனை விமர்சனம் செய்ய வேண்டிய தேவை இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சியினோட தீர்மானத்துக்கு நான் கட்டுப்பட்டவன் தானே, அதிலும் அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி இருக்கிறேன். அந்த அந்த இடத்துலேயே அந்த மக்கள், அந்த உறுப்பினர்களுடைய கருத்துக்களை நான் நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த கட்சி தீர்மானத்தைப்படி சஜித் பிரேமதாசா ஜனாதிபதி தேர்தலே ஆதரிக்கின்ற முடிவோடு நான் கட்டுப்பட்டவன், அதை ஆதரித்து தான் நிற்கிறேன். இல்லை, நாங்கள் ஒரு கட்சி, இன்னொரு கட்சிக்காக நேரடியாக பிரச்சாரத்தில் போய் நான் பங்கு பற்றுவது சில நேரம் அது எங்களுக்கு பாதகமாக அமையும். என்ற சொந்த கருத்து, அந்த கருத்திலேருந்து நான் விலகையில்லை. அதனபடியால் பிரச்சார செயல்பாடுகளில் நான் ஈடுபட மாட்டேன். அந்த கூட்டம் வந்து தலைவர்களுடைய ஒப்புதலோடு தான் பொதுச் செயலாளரை கூட்டப்பட்டது. எல்லாருக்கும் எழுத்து மூலமான அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்கிறது. நான் நினைக்கிறேன், 27ஆம் தேதி நினைக்கிறேன், 27 இல்லை 28ஆம் தேதி 1ஆம் தேதி கூட்டத்துக்கான அறிவித்தல் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ யாருக்கு அதில் வந்து பெரியவர் சின்னவர் என்ற கருத்து இல்லை, எல்லாரும் உறுப்பினர்கள் தான். ஆகவே தலைவரும் வந்திருக்கலாம், அது பரிவார் போவார்கள், அது பிரச்சனை இல்லை. அவர் வரையில்லை, இவர் வரையில்லை, கூட்டத்தை ஒத்தி வைக்க இல்லாதே, அல்லது நலத்தாம விடையில்லாதே. ஆனபடியில் அவரும் வரையில்லை என்று ஒரு கூட்டம் நடப்படாது. அந்த உறுப்பினர்கள் சம உறுப்பினர்கள் தான், சம உரிமை உள்ள உறுப்பினர்கள் தான் அவர்கள், மத்திய செயற்குழு உறுப்பினர்கள். ஆகவே அவர்கள் அந்த தீர்மானம் சரி, பாராளுமன்ற உறுப்பினர் தானே அல்லது மாகாண சபை உறுப்பினர் தானே தலைவர் என்ற இல்லை, எல்லாரும் சம உறுப்பினர்கள் என்ற வகையில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு உடன்பாடு இல்லைன்னா அவர்களுக்கு அந்த கருத்தை சொல்கிற இனி சொல்கிற உறுத்தி இருக்கு, அது அவர்கள் சொல்லலாம். அது வேறு. ஆனால் கட்சி தீர்மானமாக அன்றைய தீர்மானம் முறைப்படி உரிய கோரம் உள்ள ஒரு கூட்டத்தில், பெரும்பான்மை உள்ள கூட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது தீர்மானம், வலுவான தீர்மானம். ஸ்ரீலங்காவின் காவல்துறை அதிபராக தேசப்பந்து தென்னகோன் செயற்படுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை இடைநிறுத்துமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அடுத்த வாரம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவை செப்டம்பர் 13ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு உண்மைகளை உறுதிப்படுத்துமாறு நீதியரசர்கள் குழாம் கட்டளையாக்கியது. கலாநிதி, பெல்லன்வில தமரத்ன தேரர் மற்றும் 2 பௌத்த பிக்குகள் காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னகோன் செயற்படுவதற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவுக்கு எதிராக இடையீட்டு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு இன்று உச்சநீதிமன்ற நீதியரசர்களான ஜசந்த கோதாகொட, ஜனக் டி சில்வா மற்றும் அர்ஜீன் ஒபேசேகர் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது மனுவை எதிர்வரும் 13ஆம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேசபந்து தென்னகோன் காவல்துறை அதிபராக கடமையாற்றுவது செயற்படுவதற்கும் தடை விதித்து கடந்த ஜூலை 24ஆம் தேதி உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. காவல்துறை அதிபராக தேசபந்து தென்னகோனை நியமித்தமைக்கு எதிராக கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை உட்பட பல தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட 9 மனுக்களை தொடர்வதற்கு அனுமதி வழங்கியதை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த கட்டளையை வழங்கியிருந்தது. தேசபந்து தென்னகோனுக்கு எதிரான இந்த இடைக்கால உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படும் காலப்பகுதிக்கு காவல்துறை அதிபர் பதவிக்கு பொருத்தமான ஒருவரை நியமிக்குமாறும் உச்சநீதிமன்றம் ஜனாதிபதிக்கு உத்தரவிட்டிருந்தது.
இருந்தது. எனினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு 2 வாரங்களுக்கு ஒரு முறை பதில் காவல்துறை அதிபரை நியமிப்பது அவருக்கு எதிரான மனுக்களை தாக்கல் செய்ய வழிவகுக்கும் என ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு அவரது சட்டத்தரணி ஆலோசனை வழங்கியுள்ளதாக பின்னர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த விடயத்தில் தலையிடுவதை தவிர்க்குமாறு ஜனாதிபதி நாடாளுமன்ற சபாநாயகருக்கு அறிவித்திருந்த நிலையிலேயே புதிய இடையீட்டு மனு அடுத்த வாரம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. 4 புதிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் என்று ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர். மேல் நீதிமன்ற நீதிபதிகளான கே எம் ஜி எச் குலத்துங்க, டி துரவத்த மற்றும் ஆர் ஏ ரணராஜா ஆகிய நீதிபதிகள் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் எம் சி எல் பி கொபல்லாவ ஆகியோர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அரசியலமைப்பின் 107வது சரத்தின்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஊவா மாகாண ஆளுநராக அனுர விதானகமகே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஏஜிஎம் முசமில் ஆளுநர் பதவியிலிருந்து விலகியமை காரணமாக ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே அனுர விதானகமகே நியமிக்கப்பட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்து ஏஜிஎம் முசமில் நேற்று வியாழக்கிழமை தமது ஆளுநர் பதவியிலிருந்து விலகியதுடன் மிருவாங்குடையில் நடைபெற்ற சஜித் பிரேமதாசவின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுண்ணாகத்தில் அமைந்துள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியல் காரியாலயத்திலிருந்து சூரிய மின் சக்தி மின் இணைப்புக்கான அனுமதி வழங்கப்படுவதில் முறைகேடுகள் இடம்பெறுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் ஜனாதிபதி செயலகத்திற்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த விடயம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் உட்பட உயரதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாததை அடுத்தே ஜனாதிபதி செயலகத்திற்கு குறித்த முறைப்பாடுகள் அனுப்பி வைக்கப்படுவதாகவும் குறித்த முறைப்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீடுகள் மற்றும் கட்டடங்களின் கூரை மேல் பொருத்தப்படும் சூரிய மின்சக்தி படல் இணைப்புக்காக 42 கிலோவாட்ஸ் வரையான இணைப்புகளுக்கான அனுமதி சுண்ணாகத்தில் உள்ள இலங்கை மின்சார சபையின் பிராந்திய பொறியியலாளர் காரியாலயத்தினாலே வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அனுமதிக்காக விண்ணப்பித்த பலரது விண்ணப்பங்கள் வருடக்கணக்காக வழங்கப்படவில்லை எனவும் குறுகிய காலத்தினுள் சிலருக்கு முறையற்ற விதத்தில் அனுமதிகள் வழங்கப்படுகின்றமை கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேரடியாக பாதிக்கப்பட்ட பலர் ஜனாதிபதியின் குறை அதிகாரிக்கு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் உட்பட உயர் அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்யப்பட்ட போதிலும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படாததை அடுத்தே ஜனாதிபதி செயலகத்திற்கு முறைப்பாடுகள் அனுப்பி வைக்கப்படுவதாக அம்முறைப்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முறைப்பாடுகள் தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையிடுமாறு ஜனாதிபதியின் செயலாளரினால் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் சூரிய மின்சக்தி மின் இணைப்புக்கான அனுமதி வழங்கல் தொடர்பில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வாடிக்கையாளர்கள் மூவர் கொழும்பில் உள்ள மின்சார சபையில் முன்வைத்த தகவல் கோரிக்கைக்கு உரிய தகவல் வழங்கப்படாத காரணத்தினால் தகவல் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது. கிளிநொச்சி, பாரதிபுரம் மற்றும் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவு பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியினால் தென்னை, வாழை மற்றும் கமுகு என்பன அழிவடைந்து வருவதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிளிநொச்சி, பாரதிபுரம் மற்றும் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவு பகுதிகளில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவி வரும் நிலையில் பயன் தரக்கூடிய தென்னை, வாழை மற்றும் கமுகு என்பன வறட்சியால் முற்றுமுழுதாக அழிவடைந்து வருவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் ஒரு வருடமும் இல்லாதவாறு இவ்வருடம் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது 1 கிலோ தேங்காய் 140 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலை தொடருமாயின் தேங்காயை கூட வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் இல்லாவிடின் தேங்காய் இல்லாமலே சமைக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்டு தென்னை அபிவிருத்தி சபையினர், கமநல சேவை திணைக்களத்தினர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் எனவும் அத்துடன் தொடர்ந்தும் தென்னை செய்கையில் ஈடுபடுவதற்கான உதவிகளை புரிய வேண்டும் எனவும் விவசாயிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன.
உலக இயன் மருத்துவ தினத்தை முன்னிட்டு யாழ் மாணிப்பாயில் விழிப்புணர்வு நடைபவனி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாணிப்பாய் கிரீன் ஞாபகர்த்த வைத்தியசாலையின் கீழ் இயங்கும் நரம்பியல் புனர்வாழ்வு சிகிச்சை நிலையம் மற்றும் தனியார் தாதியர் பாடசாலை இணைந்து குறித்த விழிப்புணர்வு நடைபவனியை இன்று முன்னெடுத்துள்ளனர். சித்தங்கணி சந்தையிலிருந்து இன்று காலை 6:30 ஆரம்பித்த நடைபவனி மாணிப்பாய் கிரீன் ஞாபகர்த்த வைத்தியசாலை வளாகம் வரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் நிறுவனத்தின் தலைவரான பேராசிரியர் ராஜேந்திரா சுதேந்திரகுமார், கிரீன் ஞாபகர்த்த வைத்தியசாலை ஊழியர்கள், தனியார் தாதியர் பாடசாலையின் நிறுவன ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி தர்மபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட புளியம்புக்குனி வண்ணாத்தியாறு பகுதியின் காட்டுப்பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழப்படுவதாக தர்மபுரம் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக காவல்துறையினரால் சட்டவிரோதமாக ஏற்றப்பட்ட மணல் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தர்மபுரம் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை அரச மருந்து கூட்டு தாபனத்தின் மன்னார் மாவட்டத்திற்கான கிளையை ஆரம்பிப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான முதல்கட்ட நடவடிக்கை இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. மன்னார் நகர பகுதியில் பொதுமக்கள் மிக குறைந்த நிலையில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளும் வகையில் மாவட்ட செயலக வளாகத்தில் குறித்த கிளை ஆரம்பிக்கப்பட உள்ளது. குறித்த காணியை அளவிட்டு அடையாளப்படுத்தும் முகமாக ஒசிசல அதிகாரிகள் மற்றும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மன்னார் பிரதேச செயலாளர் பிரதீப், மன்னார் வைத்தியசாலை பணிப்பாளர் அசாத், மன்னார் நகரசபை செயலாளர் பிரெட்டோ உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டு காணி அடையாளப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் கல்வி வலயத்திற்குட்பட்டு பண்டாரவன்யன் மகாவித்தியாலயத்தில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள புலமை பரிசில் பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு இன்று இடம்பெற்றுள்ளது. மாணவர்களுக்கு மாதிரி வினாத்தாள் ஒன்று வழங்கப்பட்டு மாணவர்களை பரீட்சைக்கு தயார்படுத்தும் வகையில் குறித்த கருத்தரங்கு இடம்பெற்றுள்ளது. முத்து ஐயன்கட்டு இடதுகரை அரசினர் தமிழ்கலைவன் பாடசாலை, முத்து விநாயகர் தமிழ் வித்தியாலயம், பண்டாரவன்யன் மகாவித்தியாலயம், பேராறு தமிழ் வித்தியாலயம், ஈஸ்வரன் தமிழ் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த சுமார் 75 மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளனர். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்காவின் முக்கிய வேட்பாளர்கள் மீது தாக்குதல் திட்டம் என புலனாய்வு கசிவு, விசாரணை அறிக்கையை உடனடியாக கோரும் நீதிமன்றம். தென்னிலங்கை வேட்பாளர்களின் வடக்கு பரப்புரைகள் தீவிரம், சஜித் அனுபவை தொடர்ந்து ரணிலும் நாளை வடக்கிற்கு பயணம். இனப்பிரச்சினை தீர்வை வெளியிடாத வேட்பாளர்களை நம்புவது அபத்தம் என்கிறார் ஸ்ரீகாந்தா, விருப்பு வாக்களிப்பு பொது வேட்பாளரை பலவீனப்படுத்தும் எனவும் எச்சரிக்கை. விக்னேஸ்வரனை தமிழர்களே கணக்கெடுப்பதில்லை என அனுரகுமார் கிண்டல், இலங்கையின் பொருளாதாரத்தை அனுர சீரழிப்பார் என்ற கருத்திற்கு பதிலடி. பாஜகவுடன் முரண்பட்ட இந்தியாவின் மல்யுத்த முகங்கள் காங்கிரஸில் இணைவு, ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிட்டும் எனவும் ஊகம். பிரான்சின் புதிய பிரதமர் மிச்சேல் பார்னியர் அரச தலைவர் மெக்ரனுடன் ஆலோசனை, நம்பிக்கையில்லா பிரேரணையை தடுக்க கட்சிகளுடன் தொடர் பேச்சு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற மதிப்பு பார்வையிடுங்கள். வணக்கம்.